இதோங்க ஐயா வழக்கன் சேனல் நான் குகன் இன்னைக்கு நாம ஃபிஃப்த் டைமென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட் ஜீரோலேருந்து ஃபோர்த் டைமென்ஷன் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து டைம் பற்றி உங்களுக்கு தெரியும் டைம் ட்ராவலை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே வந்து போகலாம் ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஃபிஃப்த் டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷனும் டைம் பற்றி தான் பட் இது கொஞ்சம் வேறு அதோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்த் டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த காலத்து வேணாலும் போக முடியும் அதாவது பாஸ்டையும் பார்க்க முடியும் ஃப்யூச்சரையும் பார்க்க முடியும் அண்ட் எந்த சைட்லேருந்து வேணால் பார்க்க முடியும் மேலேருந்து பார்க்க முடியும் கீழேருந்து பார்க்க முடியும் லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம் வேணாலும் நம்மளால் பார்க்க முடியும் இது அதாவது உண்மையாக சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபிஃப்த் டைமென்ஷன் வந்து வெறும் பாஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அந்த ஃபிஃப்த் டைமென்ஷனில் ஃபோர்த் அண்ட் தேர்ட் டைமென்ஷன் வந்து ஃபிஃப்த் டைமென்ஷனாக என்னென்னா ஃபோர்த் அண்ட் தேர்ட் டைமென்ஷனும் சேர்ந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் டைமென்ஷனால் வெறும் பாஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது உணர முடியும் பார்க்க முடியாது உணர முடியும் அதில் ஃபோர்த் டைமென்ஷன் சேர்ந்ததுனால ஃப்யூச்சரையும் பாஸ்ட்டையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு அதுலேயும் நம்மளோட தேர்ட் டைமென்ஷன் சேர்ந்ததுனால அதாவது நாம் இப்போ இருக்கிற காலகட்டம் தேர்ட் டைமென்ஷன் சேர்ந்ததுனால நம்மளால் எந்த கோணத்துலேருந்து வேணாலும் பார்க்க முடியுது அதாவது ஃபோர்த் டைமென்ஷன் வந்து ஃப்யூச்சர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி அதாவது ஃப்யூச்சர் வந்து பார்க்குறது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேர்ட் டைமென்ஷன் ஹைட் லெஃப்ட் டென்த் லெஃப்த் எந்த பக்கம் இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வரப்போகிற பாஸ்ட்டு இல்லை ஃப்யூச்சர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் செதறி இருக்கும் அது பேர் தான் ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் தான் ஃபிஃப்த் டைமென்ஷனா அப்படின்னா கிடையாது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அது என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் படத்தில் வந்து நல்லா டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் ஆனால் நம்ம மூவி கண்டென்ட் நம்மளுக்கு எதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது அது வந்து ஹாலோகிராம் அப்படின்றாங்க ஏன்னா ஹாலோகிராம் அப்படின்னா நீங்கள் அவெஞ்சர்ஸ் இல்லை 2.0 எந்திரன் படம் தான் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் அதில் வந்து வசீகரன் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்போம் அதை கிளிக் பண்ணி கீழே வச்சுருவார் மேலே வந்து ஒரு டிஸ்பிளே தெரியும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டிஸ்பிளே தெரியும் அதை ஜூம் இன் பண்ணிக்கலாம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் எதாவது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைமென்ஷன் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் வந்து வரும் அப்படின்றாங்க இதுக்கு மேலே நிறையா இருக்குது அப்படிலாம் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ இது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை பார்ட் 2 வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்